டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் TNU-SRP நடத்தக்கூடிய போலீஸ் SI மற்றும் TNPSC தேர்வுக்கு தேவையான முக்கிய பொது அறிவு தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாமல் நோட் போட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் GK மாடல் க்வெஸ்சன் 40 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு மெட்ரிக் டன் என்பது, ஒரு மெட்ரிக் டன் என்பது ஆப்ஷன் ஏ ஒரு டன், ஆப்ஷன் பி 1000 கிலோகிராம், ஆப்ஷன் சி 100 கோடி மில்லிகிராம், ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்த ரெண்டாவது வினா, சூரியனின் ஆற்றலுக்கு காரணம், சூரியனின் ஆற்றலுக்கு காரணம் ஆப்ஷன் ஏ அணுக்கரு இணைவு. மூணாவது வினா, டைனமோவை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் சி மைக்கேல் பாரடே. ஃபோர்த் க்வெஸ்சன், ஃப்ளம்மிங்கின் வழக்கை விதியின் மற்றொரு பெயர், ஃப்ளம்மிங்கின் வழக்கை விதியின் மற்றொரு பெயர் ஆப்ஷன் சி மின் இயற்றி விதி. ஃபிஃப்த் க்வெஸ்சன், எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனை ஆப்ஷன் சி வெஸ்டர்ன் ஃப்ளட். அடுத்து சிக்ஸ்த் க்வெஸ்சன், பேரரசர் கனிஷ்கர் அணியணை ஏறிய ஆண்டான டாஸ் முதல் சக ஆண்டு முறை தொடங்கியது. பேரரசர் கனிஷ்கர் அரியணை ஏறிய ஆண்டான டாஸ் முதல் சக ஆண்டு முறை தொடங்கியது ஆப்ஷன் சி கிபி 78. செவன்த் க்வெஸ்சன், ஆர்பிசி சிவப்பணுக்களின் பெயர், ஆர்பிசி சிவப்பணுக்களின் பெயர் ஆப்ஷன் பி எரித்ரோசைட். எட்டாவது வினா, பொறுத்துக வினா, பூச்சிகள் தீங்குயிரிகள் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் ரகங்களை சரியாக பொறுத்துக. பூச்சிகள் தீங்குயிரிகள் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் ரகங்களை சரியாக பொறுத்துக. கடுகு, அவரைக்காய், வெண்டை, பூசா கௌரவ், பூசா செம் 2, பூசா சவானி. சரியான விடை, கடுகு, பூசா கௌரவ், அவரைக்காய், பூசா செம் 2, வெண்டை, பூசா சவானி. அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2, 3. அடுத்து ஒன்பதாவது வினா, ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோநியூக்ளியஸ் என்னும் நொதி எதற்கு பயன்படுகிறது? ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோநியூக்ளியஸ் என்னும் நொதி எதற்கு பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ டிஎன்ஏவை வெட்டுவதற்கு பயன்படுகிறது. அடுத்து பத்தாவது வினா, விட்டமின் கேவின் வேதியியல் பெயர், விட்டமின் கேயின் வேதியியல் பெயர் ஆப்ஷன் ஏ பைலோகுயினோன். பதினோராவது வினா, இந்திய அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ள அடிப்படை உரிமைகள் எந்நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது? இந்திய அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ள அடிப்படை உரிமைகள் எந்நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா. பன்னிரெண்டாவது வினா, மத்திய அரசின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே எடுக்கப்பட வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. மத்திய அரசின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே எடுக்கப்பட வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் டி பிரிவு 77. பதிமூன்றாவது வினா, வியாழனின் துணைக்கோள்களில் பொருந்தாதது, வியாழனின் துணைக்கோளில் பொருந்தாதது ஆப்ஷன் டி போபஸ். அடுத்து பதினான்காவது வினா, இடுக்கி அணை நீர்மின் சக்தி திட்டம் அமைந்துள்ள மாநிலம், இடுக்கி அணை நீர்மின் சக்தி திட்டம் அமைந்துள்ள மாநிலம் ஆப்ஷன் பி கேரளா. பதினைந்தாவது வினா, ஜப்பானில் உள்ள பியூஜி எரிமலை டாஸ் வகை எரிமலைக்கு எடுத்துக்காட்டாகும், ஜப்பானில் உள்ள பியூஜி எரிமலை டாஸ் வகை எரிமலைக்கு எடுத்துக்காட்டாகும் ஆப்ஷன் ஏ கூட்டு எரிமலை. பதினாறாவது வினா, கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம், கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம் ஆப்ஷன் சி தமிழ்நாடு. பதினேழாவது வினா, ஆஸ்துமா கக்குவான் போன்ற நோய்களை குணப்படுத்த உதவுவது, ஆஸ்துமா கக்குவான் போன்ற நோய்களை குணப்படுத்த உதவுவது ஆப்ஷன் டி
பென்சில் பென்சயட், பென்சில் பென்சயட். அடுத்து 18வது வினா, வேத காலத்தில் மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு டேஸ் என அழைக்கப்பட்டது. வேத காலத்தில் மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு டேஸ் என அழைக்கப்பட்டது. ஆப்ஷன் சி, சமிதி. அடுத்து 19வது வினா, ராஜதரங்கிணி ராஜதரங்கிணி என்ற நூலை எழுதியவர். ஆப்ஷன் ஏ, ஹல்கனர். 20வது வினா, இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் ஏ, ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட். அடுத்து 21வது வினா, அசோகர் அரியணை ஏறிய ஆண்டு. அசோகர் அரியணை ஏறிய ஆண்டு. ஆப்ஷன் ஏ, கிமு 268. அடுத்து 22வது வினா, சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி, 1/7/2017. 23வது வினா, தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சினைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர். தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சினைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர். ஆப்ஷன் பி, மா சிங்காரவேலர். அடுத்து 24வது வினா, மூலதனம் டாஸ் கேபிட்டல் என்ற நூலை எழுதியவர். மூலதனம் என்ற நூலை எழுதியவர். ஆப்ஷன் ஏ, காரல் மார்க்ஸ். 25வது வினா, ரிசர்வ் வங்கியானது டாஸ் கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் துவங்கப்பட்டது. ரிசர்வ் வங்கியானது டாஸ் கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் துவங்கப்பட்டது. ஆப்ஷன் சி, ஹில்டன் யங் கமிட்டி. ஹில்டன் யங் கமிட்டி. அடுத்து 26வது வினா, ரங்கராஜன் கமிட்டி எதனுடன் தொடர்புடையது? ரங்கராஜன் கமிட்டி எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ, பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்றல். ஆப்ஷன் ஏ, பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்றல். அடுத்து 27வது வினா, வேதி எரிமலை என அழைக்கப்படும் வேதி சேர்மம். வேதி எரிமலை என அழைக்கப்படும் வேதி சேர்மம். ஆப்ஷன் டி, அம்மோனியம் டை குரோமேட். ஆப்ஷன் டி, அம்மோனியம் டை குரோமேட். வளிமண்டல அடுக்குகளை வரிசைப்படுத்துக. வளிமண்டல அடுக்குகளை வரிசைப்படுத்துக. சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஸ்டெட்டோஸ்பியர், ஸ்டெட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். 29வது வினா, புரதங்களை நீராற்பகுத்தால் டேஸ் கிடைக்கும். புரதங்களை நீராற்பகுத்தால் டேஸ் கிடைக்கும். ஆப்ஷன் பி, அமினோ அமிலம். 30வது வினா, செயற்கை ரப்பர் அல்லது செயற்கை பலபடிகளுக்கான எடுத்துக்காட்டுகளில் சரியானது. செயற்கை ரப்பர் மற்றும் செயற்கை பலபடிகளுக்கான எடுத்துக்காட்டுகளில் சரியானது. ஆப்ஷன் ஏ, டெரிலின். ஆப்ஷன் பி, அகரிலிக். ஆப்ஷன் சி, பாலியெஸ்டர். ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி.